12th standard mathematics, topic applications of integration, exercise 9.10, question number 7. If f of x equal to integral 0 to x t into cos t dt, then df by dx. F of x kuduthirukanga, right side la definite integral. Definite integral na lower limit upper limit kuduthirupanga. Limit kuduthirundha adha definite integral solluvom. Idha vandu tamil la வரையறுத்த தொகையிடல் சொல்லுவாங்க. அப்போ வரையறுத்த தொகையிடல் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். டெஃபரன் டெகரல் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்கன்னா பொதுவாக யூஸிங் லிபினஸ் தேர்தல் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிற மாதிரிங்க. எஃப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎஃப் பை டிஎக்ஸு. அதுக்கப்புறம் இங்கே லிமிட் 0 டு எக்ஸ் இருக்குது. அப்பர் லிமிட்டை நம்ம முதல்ல டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். அப்பர் லிமிட் எக்ஸு, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அதுக்கப்புறம் கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனில் என்ன பாருங்கள், டி இன்ட்டு கா டி இன்ட்டு காஸ்டி, இதில் போய் எக்ஸை வந்து அப்பர் லிமிட்டை போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ டி காஸ்டியை எக்ஸு காஸ் எக்ஸ்னு போடலாம். அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுட்டு அதேமாதிரி லோயர் லிமிட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 0 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 தான். அதுக்கப்புறம் லோயர் லிமிட்டை எடுத்து போய் இந்த ஃபங்க்ஷனில் போட்டாலும் 0 காஸ் 0, 0 இன்ட்டு காஸ் 0, 0 தான் கிடைக்கும். அப்போ ஸோ ஆன்சர்னால் கிடைக்கும் எக்ஸு காஸ் எக்ஸ் தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் முதல்ல மாணவர்கள் என்ன பண்ணணும், டெஃபினேட்டரில் எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது யூஸிங் லெபினஸ் தியரம் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா என்னென்னா, அப்பர் லிமிட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் உள்ள அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுடணும். மைனஸ்னால் ஃபண்டமெண்டல் தியரம், அப்பர் லிமிட் மைனஸு போட்டுட்டு லோயர் லிமிட் 0 அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0 தான் கிடைக்கும். அப்புறம் அந்த 0 எடுத்து போயிட்டு கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் டி காஸ் டியில் 0 அப்ளை பண்ணால் 0 காஸ் 0. அப்போ 0 காஸ் 0னா 0 தான் கிடைக்கும். அதுக்குனே ஒரு 0 இருக்குது, 0 தான் வரும். அப்போ ஆன்சர் டிஎஃப் பை டிஎக்ஸ்னால் எக்ஸ் காஸ் எக்ஸ். நேரடியாக கூட செய்யலாம், லோயர் லிமிட் 0னா அப்பர் லிமிட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு, அப்பர் லிமிட் டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அப்பர் லிமிட்டை மட்டும் இந்த ஃபங்க்ஷன் உள்ளே சப்ஸ்டிட்யூட் பண்ணால் போதும், எக்ஸ் காஸ் எக்ஸ் பண்ணால் போதும், ஆன்சர் கிடச்சிடும். தேங்க்யூ.